எண்ணினி உள்ளங்களுக்கு ஸ்தோத்திரத்துடன்கூடிய வணக்கங்கள். இது உங்கள் க்ளோரி மேட் தமிழ் மினிஸ்ட்ரிஸ். நான் உங்கள் இஷவலின் குமாரன். இன்றைக்கு நாம் காணப்போகும் வீடியோ பதிவின் தொகுப்பு இஸ்ரேல் என்கிற நாட்டை பற்றித்தான். உலக நாடுகள் அனைத்தும் உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஒரு நாடு இந்த இஸ்ரேல். அதிகமான மர்மங்களும் மர்மங்களுக்கு ஏற்றவாறு அழகையும் கொண்டிருக்கும் இஸ்ரேலை மூன்று மதத்தினர்கள் சொந்தம் கொண்டாடி வருகிறார்கள். இஸ்லாமியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என மூன்று பேரும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் சொந்தம் கொண்டாட காரணங்கள் இல்லாமல் இல்லை. இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின்படி இங்குள்ள ஒரு மசூதியிலிருந்து தான் முகமது நபி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது இரண்டாம் வருகைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இதுதான் என்றும், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இங்குதான் உலாவினார் என்றும் நம்புகிறார்கள். யூதர்களின் நம்பிக்கையின்படி தங்களுடைய தேவாலயம் இங்குதான் இருந்தது என்றும், இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நிலம் என்றும் கூறுகிறார்கள். இந்த மூன்று கூற்றுகளும் அவரவர்களின் மத நம்பிக்கையின் அடிப்படையில் உண்மையானதாக கருதப்படுகிறது. ஆனால் மூன்று மதத்தினருக்கும் உரிய ஆதாரங்களும் அங்கு காணப்படுகிறது. இப்படியாக இருக்க கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் சில வேற்று மதத்தினர்கள் நம்பும் ஒரு காரியம் த வெஸ்ட் வால், அதாவது அழுகையின் சுவர். சாலமோன் கட்டின தேவாலயத்தின் மீதியாக இருக்கும் ஒரு சுவர்தான் இந்த அழுகையின் சுவர். இன்றைய காலகட்டத்தில் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த சுவரில் போய் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்க வைத்திருக்கிறது. இதற்கு காரணம், இந்த சுவரில் ஜெபித்தால் அது நிச்சயமாய் நடக்கும் என்று கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது உலகின் பல மதத்தினரும் நம்புகிறார்கள். இன்றும் அநேக சபைகளில் சில போதகர்கள் இங்கு விசுவாசிகளை கூட்டிச் சென்று வருவதை ஒரு ஊழியமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல கிறிஸ்தவர்கள் இதனை நம்புவதில்லை. அங்கு சென்று கேட்டால்தான் ஆண்டவர் தருவாரா, இங்கு மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இது எல்லாம் மூட நம்பிக்கை, இதில் உண்மை இல்லை என்று அநேக கிறிஸ்தவர்கள் மற்றும் போதகர்கள் சொல்லி வருகிறார்கள். வேதம் இதை பற்றி என்ன கூறுகிறது? நமது வேதாகமம் தேடலில் நாம் தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு காரியம், இஸ்ரேல் அழுகை சுவரில் அல்லது மேற்கு சுவரில் நடப்பதாக கூறப்படும் அதிசயம் உண்மைதான். வேதம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. அங்கு சென்று ஜெபிப்பதால் அது நடக்கும் என்பது அதிசயம் அல்ல, ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். 2 நாளாகமம் 6 அதிகாரத்தில் நாம் காண்போமானால், சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு பூமியில் ஒரு தேவாலயத்தை கட்டி முடித்து அதன் பிரதிஷ்டைக்கு முன்பதாக ஆண்டவரிடம் சில வாக்கு தத்தங்களை கேட்டு பெற்றுக்கொண்டார். அதாவது அந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு வாக்கு தத்தமாக கருதப்பட்டது. அந்த வாக்கு தத்தத்தில் இடம்பெற்ற சிலவற்றை நாம் காண்போம். சாலமோன் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ஆலயத்தில் செய்யும் ஜபத்தை கேட்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு செய்த குற்றத்திற்கு நீதியாய் தண்டனை கிடைக்க பண்ண வேண்டும். இஸ்ரவேலர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து சத்ருவால் முறிந்து போகும்போது மறுபடியும் திரும்பி உம்மிடத்தில் வந்தால் நீர் விண்ணப்பத்தை கேட்டு பாவத்தை மன்னிக்க வேண்டும். இஸ்ரவேலின் பாவத்தின் மித்தம் வானம் அடைக்கப்பட்டு மழை இல்லாதிருந்தால் அவர்கள் பாவத்தை உணர்ந்து இந்த ஆலயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் தயவாய் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு மழையை கொடுக்க வேண்டும். தேசத்தில் பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, சத்துருக்கள் மேற்கொள்ளுதல் போன்ற யாதொரு வாதை, யாதொரு வியாதி வந்தால் எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலனானாலும் தன்னுடைய வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்தில் செய்யும் தன்னுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு பலனளிக்க வேண்டும். இஸ்ரவேல் அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தமும், உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும், ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்தில் விண்ணப்பம் செய்தால் அவர்கள் வேண்டிக் கொண்டபடி இவர்களுக்கு செய்ய வேண்டும். இப்படியாக சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி முடித்து ஆண்டவரின் மகிமை இந்த ஆலயத்தில் இறங்கும் முன் ஆண்டவரிடம் மன்றாடி வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு மட்டுமல்லாது அனைத்து உலக மக்களுக்கும் அங்கு வாக்கு தத்தத்தை வாங்கி வைத்துள்ளார். இதன்படி அழுகை சுவரில் நடக்கும் அற்புதம் உண்மைதான், அது அதிசயமல்ல, ஆண்டவரின் வாக்கு தத்தம். இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கு போய் ஜெபித்தால்தான் ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லவில்லை. நாம் எங்கு ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக ஒரு வாக்கு தத்தத்தை வாங்கி ஒரு ராஜா புதையலாக வைத்துள்ளார். அந்த புதையலை நாம் போய் எடுத்துக்கொள்வதில் தவறொன்றும் கிடையாது.
வாக்கு தத்தத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வருகையில் உலக மக்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணமாக மாறட்டும். ஆமென். Thank you.